ஹலோ நேர்களே, வணக்கம். வெல்கம் பேக் டு அவர் சேனல். வெள்ளத்துக்கு அப்புறம் கிட்டத்தட்ட போடுற ஒரு ஃபஸ்ட்டாக செகண்ட் வீடியோன்னு நினைக்கிறேன். நேற்று என்னாச்சு, எதிர்ச்சியாக வாக்கிங் போயிட்டுருக்கிறப்போ நியூ பீச் ரோடுன்னு நினைக்கிறேன், நம்ம திருவண்ணூரில் ஒரு ப்ரைவேட் ஃப்ளாட் வந்து ஒரு இண்டிவிஜுவல் ஹவுஸ்னு வச்சுக்கோங்களேன், ஒரு பெரிய பில்டிங், நிறைய லேண்ட் ஏரியா இருக்குது அவங்களுக்கு, அன்கன்ஸ்ட்ரக்டட் ஏரியா. அங்கே உங்களுக்கே தெரியும், இந்த மலையில் ஆக்சுவலாக தண்ணி கட்ட வாய்ப்பு நிறைய இருக்குது அப்படின்ட்டு. அதே மாதிரி தண்ணி கட்டுறீங்கன்னு தான் என்னென்னு தெரியல, எல்லாத்தையும் பம்ப் பண்ணி அப்படி மெயின் ரோட்டில் விட்டுட்டு இருந்தாங்க, வாக்கிங் போகிற ரோட்டில். எனக்கு பார்த்தோம் கடைப்பாயிடுச்சு, சரின்னு சொல்லி தான் டியூப் எடுத்து அவங்களே சைடில் ஒரு கார்டன் மாதிரி வச்சுருந்தாங்க, அட்லீஸ்ட் அதில் விட்டுருக்கலாம். இல்லை வீட்டுக்குள்ளே இருக்கிற ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங் ப்ராப்பராக இது பண்ணியிருந்துருக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா அட்லீஸ்ட் வந்து நம்ம ஸ்டாம் வாட்டர் ட்ரெயின்ஸ் யூஸ் பண்ணியிருந்துருக்கலாம், அதில் வந்து விட்டுருக்கலாம் அந்த அவுட்லெட்டை. அப்படி இல்லாமல் பப்ளிக்கை டிஸ்டர்ப் பண்ணுற மாதிரி இந்த மாதிரி ரோட்டில் விடுறது வந்து, படித்தவங்களும் இந்த மாதிரி தான் பண்ணுறாங்க, படிக்காதவங்களும் இந்த மாதிரி பண்ணுறாங்க. அவ்வளோயும் நம்ம கவர்மெண்ட் அதிகாரிகளை, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம ஒரு ப்ளே கிரவுண்ட் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், ப்ளே கிரவுண்ட்லேருந்து ட்ரைன் ஆகிற வாட்டர் அந்த மாதிரி பம்ப் பண்ணி மோட்டர் விட்டு பண்ணுறாங்க இல்லையா, தப்புன ரோட்டில் விட்டுறாங்க, நைட் ஃபுல்லாக ஓடிட்டுருக்கு மோட்ரு. அது ஒரு ப்ராப்பராக ஒரு சிஸ்டமேட்டிக்காக ஒரு ஸ்ட்ராங் வாட்டர் ட்ரெயினில் ஒரு அதை கரெக்ட் பண்ணி வெளியில் வந்து வாட்டர் சீப் ஆகிற மாதிரி பண்ணால் எவ்வளோ அழகாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன விஷயங்கள்லாம் வந்து பப்ளிக்கும் சரி, அந்த மாதிரி ப்ரைவேட் லேண்ட் ஓனர்ஸும் சரி, அண்ட் குறிப்பாக கம்பெனிஸ், நீங்கள் ஹிண்டுலால் படிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன், ஒரு பிரபல ஐடி கம்பெனி வந்து இந்த மாதிரி அவங்களோட சரௌண்டிங் ஏரியாஸ் அண்ட் அவங்களோட இன்டீரியர் என்ன சொல்கிறது, காம்பவுண்ட் வால்க்குள்ளே உள்ள காலி ஏரியாஸ்லாம் கெட்டி கிடக்க தண்ணி, ரெண்டு மூணு அடி கெட்டி கிடந்த தண்ணீர்லாம் பப்ளிக் டிஸ்டர்ப் பண்ணுற மாதிரி, பக்கத்து வீட்டுக்கெலாம் போகிற மாதிரி இந்த ரோட்லலாம் விட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இன்ஃபேக்ட் அந்த ஸ்ட்ரீட்டை கூட அந்த கம்பெனி பேரில் தான் வச்சுருந்தாங்க. ஸோ ஈவன் இதை வந்து கவர்மெண்ட் அதிகாரிகளும் சரி, ப்ரைவேட் லேண்ட் ஓனர்ஸ், ப்ரைவேட் பில்டர்ஸ், ஃப்ளாட் ஓனர்ஸ், பப்ளிக் எல்லாருமே வந்து கொஞ்சம் கோஆப்ரேட் பண்ணி ப்ராப்பராக பண்ணோன்னு வச்சுக்கோங்களேன், உண்மையிலே சென்னை வந்து சிங்கார சென்னையாக இருக்கும். அண்ட் நம்ம என்ன விஷயம் பண்ணாலுமே சரி, அந்த பொதுமக்களுக்கு டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுங்க. ஸோ இப்போ பப்ளிக் வந்து வாக்கிங் போவாங்க, வயசானவங்க போய் யூஸ் பண்ணுவாங்க, குழந்தைங்க யூஸ் பண்ணுவாங்க, ஸோ அவங்க ஸ்கிட் ஆகிவில வாய்ப்பு இருக்குது. ஸோ எத்தனை நாள் அது வந்து தேங்கி கிடந்த தண்ணின்னு தெரியாது சரிங்களா, அஃப்கோர்ஸ் சூவேஜ் கூட மிக்ஸ் ஆகிட்டு இருக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ அப்படி இருக்கப்போ ஐ திங்க் இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன விஷயங்கள்லாம் வந்து தே ஹவ் டேக் இன்டு கன்சிடரேஷன். ப்ராப்பராக நம்ம என்ன பண்ணாலும் அதில் ஒரு நீட்னஸ், ஒரு க்ளீன்னஸ், ஒரு டிசிப்ளினோட பண்ணால் நம்ம சிட்டியை நம்ம இன்னுமே வந்து டெஸ்பைட் ஆல் ஆட்ஸ் வி கேன் மெயின்டைன் இட் வெல் சரிங்களா. ஸோ இதுதான் இது. ஸோ ஐ வாண்ட் டு மேக் இட் கிறிஸ்ப் டுடே. ஸோ ரொம்ப டீட்டெயிலாக போக விரும்பலை. ஸோ வித் தேட் சட் அண்ட் டன், அவங்க எல்லாருக்குமே தெரியும், நியர் பவுன்சிங் மேம் டு நார்மல் லைஃப் போஸ்ட் இந்த சைக்ளோன் அண்ட் த ஃப்ளட். ஸோ சீக்கிரமே நம்ம இல்லாமல் மீண்டு வந்து நம்மளோட இயல்பு வாழ்க்கை திரும்புவோம் அப்படின்னு நம்புகிறோம். அதுக்கான சப்போர்ட் த சோ கால்ட் கவர்மெண்ட் அண்ட் த எக்ஸிக்யூட்டிவ்ஸ் வில் ப்ரொவைட் அப்படின்றத வி ஆர் ஹோப்ஃபுல் சரிங்களா. ஸோ தேங்க்யூ மக்களே, ஸ்டே டியூன்ட்.